சீனாவில் கடந்த சில நாட்களாக அறியப்படாத புதிய நியூமோனியா நோய் பரவி வருகிறது. பெய்ஜிங், லியோனிங் மற்றும் பல நகரங்களில் உள்ள மருத்துவமனைகள் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளால் நிரம்பியுள்ளன. வடசீனாவில் பரவி வரும் நோய் பற்றிய அனைத்து தகவல்களையும் வழங்குமாறு உலக சுகாதார நிறுவனம் சீனாவிற்கு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள சிறுவர்களிடையே இந்த நிலை பொதுவாக காணப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நியூமோனியா நோய் தொற்று வடசீனா குழந்தைகளிடையே பரவி வருவதாக அதனை சீன அதிகாரிகள் மூடி மறைப்பதாகவும் தைவான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. 2019 உலகின் முதல் அதிகாரப்பூர்வ கோவிட் நோயாளி சீனாவின் வூஹானிலிருந்து பதிவாகினார். வூஹானில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் கோவிட் வைரஸை தயாரித்ததாகவும் அது பாதிக்கப்பட்ட நோயாளிகளை சிறிது காலம் மூடி மறைத்ததாகவும் சீனா குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் இது தொடர்பான உலக சுகாதார அமைப்பு விசாரணை நடத்த வேண்டியிருந்தது. கோவிட் ஒரு உலகளாவிய தொற்று நோயாக பரவியுள்ளது மற்றும் இறப்பு எண்ணிக்கை 70 லட்சத்தை நெருங்குகிறது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள dailyslon.lk வலைதளத்தினை பார்வையிடவும்.